நரகத்திற்கு எதனால் போகிறார்கள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்தெந்த வகையை நான் ஜென்மத்துக்கு எந்தெந்த வகையில் ஜென்மத்தை கடைத்திட்ட தடையா இருக்கோ எனக்கு உணர்த்தினால் அன்றி நான் உணர முடியாது. அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். வெகு பேர் வட்டிபடுறது பிள்ளைகளாக தான். பிள்ளைகளாலேயே வெகு பேர் பிள்ளைகளை காப்பாற்றவனும் பிள்ளைகளை உயர்த்தவனும் சொல்லியே நரகத்து போவான். அவனுக்கே தெரியாமல் நரகத்து போவான். அடுத்து மனைவியை நிறைவுபடுத்துவான். அது கொஞ்சம் ஆடம்பர பெருவில் இருந்து அவளை தான் போட்டு நசுக்கிவன் அது இது வேண்டவன் சொல்லி அது வேணும் இது வேணும் ஆடம்பர வாழ்வுண்டு ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பரத்தை விரும்ப போய் மனைவியாக இருந்தால் இன்னும் நரகம் வந்துடும். இவனே இருப்பான் இன்னும் இவ அது அவர்களால் இருக்கட்டும். இவனே ஆடம்பர வாழ்க்கை விரும்புவான். என்ன எந்த அளவுக்கு வருவாய் வந்துள்ளது அதுக்கேற்றார் போல் செலவு செய்வனுங்கிற வரை அவனுக்கு தெரியாது. வருவாய்க்கு மீறி செலவு செய்வான், கடன் வாங்குவான், பொய் சொல்லுவான். ஆசானி கேட்க வேண்டும், நான் வருவாய்க்கு உட்பட்டு செலவு செய்யக்கூடிய அறிவு எனக்கு இல்லை என்பது எனக்கு இல்லையா? என்ன பாவம் செய்தனத்தில் எனக்கு வருவாய்க்கு உட்பட்டு மற்றவன் மதிக்க வேண்டும் என்பதற்காக ஆடம்பர வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறேன். மற்றவன் மதிக்கிறான் மதிக்கவில்லை எனக்கு அவசியம். நீ என்னை மதிக்க வேண்டும், நீ என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டுமே தவிர மற்றவன் என்னை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. நீ என்னை நல்லவன் சொன்னால் போதும், நான் தப்பித்துக் கொள்வேன். ஜென்மத்தை கட்டத்திட்டு நீ என்னை நல்லவன் சொல்ல வேண்டும், மற்றவனை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இன்று இருப்பான், நாளை இறந்து போவான். நீ என்றும் இருப்பான், என்று இருப்பவன் நீ. ஆகவே எனக்கு உணர்த்த வேண்டும். ஆகவே நான் ஆடம்பர வாழ்வு விரும்புகிறேன். மற்றவன் மதிக்க வேண்டும் என்பதற்காக ஆடம்பர வாழ்வு விரும்புகிறேன். மற்றவன் காடி உயர்ந்த காடியாக இருந்தால் உயர்ந்த கார் தான் மற்றவன் மதிப்பான். மதிக்காட்டி போகிறான், மதிச்ச என்ன மதிக்காட்டி என்ன அப்படின்னு ஒரு இதயத்தில் வந்து சொல்லணும். அதுக்கு திருவள்ள துணையே இருக்கணும். நம்ம இந்த வீட்டில் இருந்தால் மற்றவன் நாலு பேர் மதிக்க மாட்டான். அவன் எந்த வீட்டை இருந்தால் அவன் மதித்து என்னடா செய்ய போகிறான்? உடனே ஆசான் மதிக்கணும் அல்லவா? பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை மதி என்ன செய்ய போகிறான்? அவன் இன்னும் இருப்பா, நாளை சாக போகிறான். நீ அவன் மதிக்கவனும் இவன் மதிக்கவன் என்பதுக்காக ஆடம்பர வீடை கட்ட வேண்டும். அதுக்காக பொய் சொல்ல வேண்டும் என்று அர்த்தம் அவசியம் இல்லை. ஒரு ஓரளவுக்கு குடும்பம் வேணும். ஒரு மனிதனுக்கு ஒரு குடியிருக்க வீடு வேண்டும். அதை மற்றவன் மதிப்பது போல் வீடு கட்ட வேண்டும். மற்றவன் மதிப்பது போல் காடி வாங்க வேண்டும். மற்றவன் மதிப்பது போல் ஆடைகள் இருக்க வேண்டும். மற்றவன் மதிப்பது போல் நகைகள் இருக்க வேண்டிய தேவையில்லை. அறிவு ஆசான்னு கேட்குறேன். உனக்கு போதும்ப்பா, உணவு உடை உறைவிடம் தங்குமிடம் தேவையான செலவுக்கு தர்றேன். இது எப்போ உணர்னா என்னிடம் நான் முன்னே சொல்லியிருக்கேன். பிள்ளைகளால் பாவியானேன், மனைவியால் பாவியானேன். இப்போது நான் என்னுடைய செயலால் நான் பாவியாகிறேன். என்னோட கொனை கேட்டால் நான் பாவியாகிறேன். ஆக இந்த கொனைக்கேட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உன் திருவள்ளுவர் தான் வேண்டும். ஜென்மத்தை கடைத்திட்டம் எப்படி என்று ஆசை அன்பர் ராஜசேகரன் கேட்டார். ஜென்மத்தை கடைத்திட்டம் இருப்பது பூரா இந்த தடைகள், ஆடம்பர வாழ்வு, தேவையில்லாத கற்பனைகள். நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்கோம்னு தெரியாது. ஆக உடம்பை பற்றி அவன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடைத்திட்டுக்குள்ளவன் போது அவன் என்ன செய்யணும்னா, ஜென்மத்தை கடைத்திட்டுக்குள்ள விரும்புகிறவர்கள் அடிக்கடி மருத்துவமனை கிளினிக் போக வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.